Hi, hello, vanakkam, aibowan. Welcome to Princy's Authentic Kitchen. Indaki and friends, ungalka vandu enda machal, Sri Devi vandu beetroot ilayil endu varai undu seiyapora. So indha vara eppadi seiyrannu solli Sri Devi ungalku step by step kaatti theruva. Idhula vandu 40 gram beetroot ilai eduthu kalai vechirukra. Ippa idhu vandu vetti edukka pora. நல்ல மெல்லிசு மெல்லிசா சின்ன சின்ன பீஸ் தான் வெட்டி இருக்கா. இந்த இருக்குது நல்லா மெல்லிசு மெல்லிசா வெட்டி இருக்கா. இருக்கு இந்த 40 கிராம் பீட்ரூட் இலையும் வந்து இப்படி மெல்லிஸ் மெல்லிசா சின்ன சின்ன வெட்டி இருக்கா. இப்படி வெட்டின பிறகு இந்த மண் சட்டியை வைக்கிறா. இதில் மண் சட்டி வச்சு இந்த மண் சட்டி வந்து சூடு ஏறிட்டு ஏறின பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறா. இந்த இருக்கு இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்படி கொதிச்ச பிறகு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட போறா, போட்டு இதை வடிக்க விடுவோம். இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரையிக்க ஒரு உள்ளிப்பல் எடுத்து வட்டி வச்சிருக்கா, அதோட வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை போட போறா. ஒரு நிமிஷம் இதை வதங்க விட போறா. இந்த இருக்கு இப்படி ஒரு நிமிஷம் இதை வதங்க விட்டா பிறகு இதில் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கா. இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த வெங்காயம் போட்ட அப்புறம் இன்னொரு ஒரு நிமிஷம் இதை வதங்க விட போறா. இந்த வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சிருக்கா. இப்போ இதையும் இதில் போடுறா. இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு அதோட வந்து இந்த வெட்டி வச்ச பீட்ரூட் இலைய சேர்க்கிறா. இந்த இருக்கு இதுல வந்து உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. இப்ப ஹீட்டை கொஞ்சம் கூட்டி வைக்கணும். இதுல வந்து நறுவல் நறுவல அரைச்ச காஞ்ச மிளகாய் பவுடர் இருக்குது, உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்கிறா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறா. கிளறி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் கிளறி கிளறி இதை வந்து வறுத்திருக்க போறா. ஒரு 3 நிமிஷமா இது வந்து வதங்கி வெட்டுவா. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதுல இந்த ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சிருக்கா. இப்ப இதை 3 நிமிஷத்துக்கு பிறகு போட போறா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறா. தெரியுங்க ஸ்ரீதேவி என்ன சீரியஸ். தக்காளி போட்ட அப்புறம் என்னோட 5 நிமிஷம் இதை கிளறி கிளறி வதங்க விட போறா. தக்காளி போட்டு 2 நிமிஷம் இதை கிளறி கிளறி வறுத்திருக்கிறா. இந்த இலையில இருக்க லைட்டான ஈரத்தெண்ணெய் போகணும், போனா தான் இந்த வரை வந்து டேஸ்டா இருக்கும். ஸோ அதுவரையும் இதை கிளறி கிளறி வறுத்திருக்க போறா. ஒரு 5 நிமிஷமா இதை கிளறி கிளறி வறுத்திருக்கிறா. இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறபடியா இன்னொரு 2 அல்லது 3 நிமிஷம் கிளறி கிளறி வறுத்திருக்க போறா. இன்னொரு 3 நிமிஷம் டோட்டலியாக 8 நிமிஷம் இதை வந்து வதக்கியிருக்காங்க. இந்த இதில் இருக்க ஈரத்தன்மை நிலையில் இருக்க ஈரத்தன்மை போகிறேன். இதை இதை வந்து வதக்கியிருக்காங்க. இப்போ இந்த பீட்ரூட் வரை வந்து செய்து முடிஞ்சுது. ஸ்ரீதேவி ஹாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட் இலையில் வந்து இந்த வறை வந்து செய்திருக்கா ஸ்ரீதேவி. நல்லா வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. எனிவேஸ் உங்களுக்கு முன்னால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட் நம்ம தியார் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினால்தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான்.